ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். வணக்கம் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். அவையின் பொறுமையை சோதிக்க வேண்டாம், மாநிலங்களவையில் வெங்கையா நாயுடு எச்சரிக்கை. விவசாயிகள் பயிர்க்கடன் செலுத்துவதற்கு அவகாசம் அளிக்க வேண்டும், மத்திய நிதியமைச்சருக்கு ராகுல் காந்தி கடிதம். ஸ்டெர்லைட்டில் ஆக்சிஜன் உற்பத்தியை நீட்டிக்க தேவையில்லை, உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு புதுக்கோட்டையில் மணிமண்டபம் அமைக்கப்படும், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பேட்டி. குடிசைகள் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி உறுதி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். அவையின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என மாநிலங்களவையில் வெங்கையா நாயுடு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெகாசஸ் மென்பொருள் மூலம் அரசியல் கட்சித் தலைவர்கள் உட்பட 300 பிரபலங்களின் செல்போன்கள் ஒட்டுக்கேட்பு, வேளாண் சட்டங்கள் ரத்து செய்வது குறித்து நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் பெகாசஸ் விவகாரத்தில் சட்டவிரோதமாக எதுவும் நடக்கவில்லை என கூறி ஒன்றிய அரசு விவாதம் நடத்த மறுக்கிறது. இதனால் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளில் இருந்தே எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருவதால் கடந்த 8 நாட்களாக நாடாளுமன்றம் முடங்கியது. இதனைத் தொடர்ந்து கூட்டத்தொடரின் 9வது நாளான இன்று மக்களவை காலை 11 மணிக்கு கூடியது. இந்த கூட்டத்தில் பெகாசஸ் மற்றும் வேளாண் சட்டங்கள் குறித்து விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இந்நிலையில் அவையின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என மாநிலங்களவையில் வெங்கையா நாயுடு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவையில் விசில் அடிப்பது, பதாகைகளை ஏந்தி அமளியில் ஈடுபடுவது குறித்து புகார்கள் வருகின்றன. அவையின் மாண்பை குறைக்கும் வகையில் செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெங்கையா நாயுடு எச்சரிக்கை விடுத்தார். விவசாயிகள் பயிர்க்கடன் செலுத்துவதற்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சருக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி கடிதம் எழுதியுள்ளார். விவசாயிகள் பயிர்க்கடன் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் குறுகிய கால பயிர்களுக்காக விவசாயிகள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கு இந்த ஆண்டு டிசம்பர் வரை அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அந்த கடன்களுக்கான வட்டிகளையும் அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனாவால் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் வருமானம் இல்லாமல் தவித்து வருவதால் நிதியமைச்சர் இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தியை நீட்டிக்க தேவையில்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவின் 2வது அலை தமிழகத்தை கடுமையாக பாதித்த நிலையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்த தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை சார்பில் இலவசமாக ஆக்சிஜன் உற்பத்தி செய்து தருகிறோம் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஜூலை 31ஆம் தேதி வரை ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய அனுமதி வழங்கியது. நீதிமன்றம் வழங்கிய காலக்கெடு நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய தொடர்ந்து அனுமதி வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழகத்தில் தற்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாததால் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தியை நீட்டிக்க தேவையில்லை என தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு புதுக்கோட்டையில் மணிமண்டபம் அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டையில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபன் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல அமைப்புகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் அமைச்சர் மெய்யநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவருக்கு பெருமை சேர்த்தது திமுக அரசுதான் என்றும், 10 ஆண்டு காலமாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த நாளை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று தெரிவித்த அவர், தமிழக முதலமைச்சர் உத்தரவுப்படி தற்போது அவரது பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுவதற்கு மட்டுமல்லாமல் அவருக்கு புதுக்கோட்டையில் மணிமண்டபம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபொழுது இதே இடத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களது திருவுருவச் சிலையை 125வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இதே இடத்தில் திறந்து வைத்தார்கள்.
திறந்து வைத்ததோடு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய முதல் பெண் மருத்துவர் என்கிற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் பின்தங்கிய மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு 100 கோடி ரூபாயில் மருத்துவமனையை தந்தவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதற்கான அரசாணை வெளியிட்டவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரையா அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்திருக்கிறது ஆகவே உங்களுடைய கருத்துக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் யாருமே இங்கே வந்து திரும்பி பார்க்கல மீண்டும் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமது மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த நிகழ்வில் ஒரு அரசு விழாவாக அரசு நிகழ்வாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதிலே கலந்து கொள்வதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டுவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்பதை தெரிவித்துக்கிறேன் பெருந்துறையில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி வாக்குறுதி அளித்தார் ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட மாருதி நகரில் பல்வேறு திட்டங்களுக்காக தோண்டப்பட்ட பழுதாகி இருந்த சாலைக்கு பதிலாக புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜைக்கு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி தலைமை தாங்கினார் மாநகராட்சி ஆணையாளர் இளங்கோவன் மற்றும் மாவட்ட காவல்துறை ஆணையர் காசிமோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் பின்னர் அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மஞ்சள் வளாகத்தை இன்னும் பெரிய அளவில் 15 ஏக்கரில் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் விளையாட்டுத்துறை முன்னேற்றத்திற்காக 35 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு திட்டம் செயல்படுத்த முயற்சி செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார் மேலும் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கான இடம் குறித்து ஆய்வு செய்து வருகிறோம் என்று தெரிவித்த அவர் தியாகி குமரன் பெயரில் ஒரு சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் மேலும் பெருந்துறையில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இன்னும் விரிவாக்கம் செய்யப்படும் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி வாக்குறுதி அளித்தார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது பற்றாக்குறையா இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பத்தலைங்கிறத விட டிராபிக் இங்கிருந்து போக வர்றது டிராபிக் அதிகமா இருக்கு அதனால இப்ப சோலார்ல இருக்கிற ஏறத்தால 54 ஏக்கர் இது கார்பரேஷனுடைய சொந்த நிலம் இதில் ஒரு 15 to 20 ஏக்கருக்குள்ளே பஸ் ஸ்டாண்டு அமைக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் இருக்குது அது வந்து இப்போ அதிகாரிகள் அதை ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி வரும்பொழுது ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு நான் அது நகர பேருந்து பஸ் ஸ்டாண்டாக அது இருக்கும் அது அல்லாமல் மார்க்கெட்டு நமக்கு அதில் இருக்கிற ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டு அது மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்குது பற்றாக்குறை இருக்குது அதனால் ஹோல்சேல் மார்க்கெட்டும் இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் மஞ்சள் நீராட்டு விழா பிறந்த நாள் விழா காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம் உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன முசிறி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 100வது மாணவர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறிவட்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 2021-2022 கல்விக்கான 100வது மாணவர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வட்டார கல்வி அலுவலர் சண்முக சுந்தரம் கல்வி திட்ட மேற்பார்வையாளர் மணிவண்ணன் உலக தமிழ் சங்கம் செயலர் நித்யானந்தம் தின்னக்கோணம் தலைமையாசிரியர் குமாரலிங்கம் ஆல் தி சில்ட்ரன்ஸ் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முருகையா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் மேலும் 100வது மாணவராக 1வகுப்பில் இளம்பிறை மாணவியும் 101வது மாணவனாக 1வகுப்பில் அஜய் என்கிற மாணவனும் சேர்க்கப்பட்டனர் மாணவர் சேர்க்கைக்கு ஊக்குவித்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமையாசிரியர் ரேவதி மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் சண்முக சுந்தரம் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்
இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா நடத்த கோரி கொங்குநாடு வேட்டுவ கவுண்டர் இளைஞர் நல சங்கத்தினர் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கொல்லிமலையை ஆண்ட வல்வில் ஓரி மன்னனின் ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18 அன்று கொல்லிமலையில் உள்ள செம்மேட்டில் நடைபெறும். இந்த ஆண்டு கொரோனா நோய் தொற்று அச்சம் காரணமாக விழா நடைபெறாது என நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் கொங்குநாடு வேட்டுவ கவுண்டர் இளைஞர் நலசங்கம் பொதுச் செயலாளர் ராஜ் தலைமையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் ஈரோடு மாவட்டத்தில் தீரன் சின்னமலை விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா நடைபெறாதது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருப்பது வருத்தமளிக்கிறதாகவும், மேலும் இந்த ஆண்டு கொரோனா நோய் தொற்று காரணமாக அரசின் வழிமுறைகளை பின்பற்றி கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை மனு வழங்கியுள்ளதாக தெரிவித்தனர். கோவையில் கேரளியம் ஆயுர்வேத சிகிச்சை மையம் என்ற பெயரில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த 3 புரோக்கர்கள் உள்ளிட்ட 7 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். கோவை ஜிஎன் மில்ஸ் ஆசிரியர் காலனி பகுதியில் கேரளியம் ஆயுர்வேத சிகிச்சை மையம் என்ற பெயரில் மசாஜ் சென்டர் ஒன்று இயங்கி வந்துள்ளது. இதனை கேரளாவைச் சேர்ந்த தீபு மேத்யூ என்பவர் நடத்தி வந்துள்ளார். இங்கு கேரள ஆயுர்வேத சிகிச்சை என்ற போர்வையில் பாலியல் தொழில் செய்து வருவதாக துடியலூர் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து துடியலூர் உதவி காவல் ஆய்வாளர் பாண்டியம்மாள் சிகிச்சை மையத்தை சோதனை மேற்கொண்டுள்ளார். அப்போது காவல்துறையினரை பார்த்தவுடன் புரோக்கர்கள் பிரவீன்குமார், செல்வின், மோகன்ராஜ் ஆகியோர் தப்பி ஓட முயன்றுள்ளனர். இந்நிலையில் பூட்டப்பட்டிருந்த அறையை திறந்தபோது அங்கு அரைகுறை ஆடைகளுடன் இருந்த ஆந்திரா, சென்னை, கோவையைச் சேர்ந்த 4 பெண்களையும் அவர்களுடன் இருந்த 4 ஆண்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஆயுர்வேத சிகிச்சை மையம் என்ற பெயரில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 3 புரோக்கர்கள் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மசாஜ் சென்டர் உரிமையாளர் தீபு மேத்யூவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆத்தூர் தாலுகா பெரும்பாறை கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இயங்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அரசு பள்ளிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட மணலூர் ஊராட்சி பெரும்பாறை கிராமத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பள்ளியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு மாணவியர் மற்றும் மாணவர்களுக்கு தனியாக தங்கும் விடுதியும் உள்ளது. மேலும் இப்பள்ளிக்கு அடிப்படை தேவையான கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, படுக்கை வசதி மற்றும் பள்ளிக்கு செல்ல பாதை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் காணப்படுகிறது. மேலும் மாணவர்கள் பயில்வதற்காக உள்ள நூலக கட்டிடமும் இடிந்து விடும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இப்பள்ளிக்கு தமிழக அரசு உடனடியாக அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தற்போது கொரோனா காலகட்டம் என்பதால் பள்ளி திறக்காத சூழ்நிலையில் மீண்டும் பள்ளிகள் துவங்குவதற்கு முன்பு பள்ளி கட்டடம் மற்றும் விடுதி சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆத்தூர் தொகுதியில் இது மணலூர் கிராமம், பெரும்பாறை கொங்கப்பட்டி என்ற ஒரு மலைவாழ் கிராமம். இது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்துட்டு ட்ரைபிள் ஸ்கூல் இருக்குது. ஆதி திராவிட நல சங்கத்தில் வந்துட்டு வச்சுருக்காங்க அந்த ஸ்கூலு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு மேலான பசங்க வந்துட்டு இங்கே படிக்கிறாங்க. இங்கே பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதி கூட இங்கே இல்லாமல் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வந்துட்டு முக்கியமாக அங்கே இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட், பசங்க போயிட்டு வர்றதுக்கான அந்த இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடிய அந்த டாய்லெட் கூட சரியாக இல்லாத இருக்கிறதுனால, இன்னொன்று வந்து தங்குறதுக்கான வசதிகள் வந்து கரெக்டாக இல்லை. சொன்னா கேளுங்க என்ற அறிவுறுத்தலின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினரின் விழிப்புணர்வு வீடியோ வெளியாகி பொதுமக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது. பெரும்பாலும் ஆன்லைன் டேட்டிங் வலைதளங்கள் மூலம் நடைபெறுகிறது. தொலைபேசி மூலமும் இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களிடம் அறிமுகமானதாக தெரிய வருகிறது. இம்மாதிரியான மோசடிகள் கேட் ஃபிஷிங் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் மோசடிக்காரர்கள் பொதுவாக போலியான ஆன்லைன் சுய விவரங்களை வடிவமைத்து கவர்ச்சியை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் ஒரு கற்பனையான பெயரை பயன்படுத்தலாம், அல்லது இராணுவ அலுவலர்கள் அல்லது வெளிநாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் போன்ற உண்மையான நம்பகமான மக்களின் அடையாளங்களை தவறாக பயன்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் இதன் மூலம் உங்கள் ஆர்வத்தையும் நம்பிக்கையையும் பெற அன்பான வார்த்தைகளை பொழிவது, தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்வது, உங்களுக்கு பரிசுகளை அனுப்புவது போன்ற வழிகளில் பெருமளவு முயற்சி செய்வார்கள். உங்கள் நம்பிக்கையை வென்ற பிறகு உங்களின் பாதுகாப்புகள் குறைந்த சமயத்தில் உங்களின் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ பணம்,
வங்கி கிரெடிட் கார்டு விவரங்கள் ஆகியவற்றை கேட்டு பெறுவார்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதிலிருந்து விழித்துக் கொள்ளும் விதமாக கோவை மாநகர காவல்துறையினர் மக்களுக்கு விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டுள்ளனர். இதில் யாரிடமும் ஓடிபியை கொடுக்காதீர்கள் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓடிபியை கொடுக்காதீங்க, அடிச்சு கேட்டாலும் கொடுக்காதீங்க, பேங்க் மேனேஜர்னு பொய் சொல்லி கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு காட்டு கட்டா கத்துனதுக்கு அப்புறமும் மயிலாடுதுறையில் தடை செய்யப்பட்ட வலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை ஏற்றி வந்த லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டதால் மீனவர்கள் சாலையில் மீன்களை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுருக்கு வலை அனுமதி வழங்கக் கோரியும் மறுக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின் 21 விதிகளை நடைமுறைப்படுத்த கோரியும் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் லலிதா சுருக்குமடி வலைக்கு அனுமதி வழங்க முடியாது என தெரிவித்தார். இதனையடுத்து அதிகாரிகளின் நடவடிக்கையால் சிறு தொழில் செய்யும் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி மீன்வளத்துறையினர் ஆய்வுக்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு பிடிக்கப்படும் மீன்களை ஏற்றி செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது தரங்கம்பாடி, வானகிரி மற்றும் கீழ மூவர்கரை கிராமங்களில் இருந்து மீன்களை ஏற்றி வந்த 7 கண்டெய்னர் லாரிகளை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். இதனை அறிந்த மீனவர்கள் திரண்டு வந்து மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் லாரிகளில் இருந்த மீன்களின் அளவை சுட்டிக்காட்டி இந்த மீன்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்ட வலைகளில் பிடிக்கப்பட்டவை அல்ல என்ற வாதத்தை முன்வைத்தனர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த மீன்வளத்துறை உதவி இயக்குநர் சண்முகம் லாரிகளை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் லாரியில் இருந்த மீன்களை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் உதவி இயக்குநர் சண்முகம், சீர்காழி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லாமேக் மற்றும் அதிகாரிகள் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். முடிவில் பிடிபட்ட 6 லாரிகளில் விடுவிக்கப்பட்டதுடன் 1 லாரி மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மத்தி மீன்கள் இருந்தது குறிப்பிடத்தக்கது. நாகர்கோவிலில் கராத்தேயின் தொன்மை மாறாமல் பண்டைய கால தற்காப்பு கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஜப்பான் ஷிட்டோ ரியோ கராத்தே டோக்கை இந்தியா செம்புவாய் என்ற வகுப்பில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கு நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோவில் வளாகங்கள், பள்ளி வளாகங்கள், உடற்பயிற்சிகள் மைதானங்கள் என தினசரி மாணவர்கள் வருகையை கேட்டு அவர்களின் வசதிக்கேற்ப இந்த கராத்தே பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் 5 வயது முதல் ஆண் பெண் இருபாலருக்கும் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. தற்காப்பு கலையின் நோக்கத்தையும் அடுத்த தலைமுறையினரின் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தன்னம்பிக்கை மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் கல்வி, தொழில், சமூகம் ஆகியவற்றை எதிர்கொள்ள மனவலிமை பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் தனது 40 ஆண்டுகால கராத்தே பயிற்சியில் உலக சாதனை படைக்கும் நோக்கில் 3 மணி நேரத்தில் 111 கராத்தே செயல்முறை விளக்கத்தோடு செய்ய இருப்பதாகவும் ஜப்பான் ஷிட்டோ ரியோ கராத்தே டோக்கை இந்தியா செம்புகாய் மாஸ்டர் ஸ்ரீபன் தெரிவித்தார். ஸ்ரீபன் கிருஷ்ணராஜ், நான் வந்து கடந்த 40 ஆண்டுகளாக இந்த கராத்தே பயிற்சியிலும் பயிற்சி அளித்து கொண்டும் இருக்கின்றேன். என்னுடைய மாணவர்கள் பல மாநில, தேசிய மற்றும் இன்டர்நேஷ்னல் அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்று பல பரிசுகளை பெற்று வந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்று ஒவ்வொருவரும் டாக்டர், இன்ஜினியர், அப்படி பல துறைகளிலே சிறந்து விளங்குகிறார்கள். இந்த கராத்தே பயிற்சி மூலம் என்ன குணநலன்கள் என்று நாம் பார்த்தோமேயானால், கராத்தே உடற்பயிற்சி மூலம் நம்மளுடைய உடலில் நல்ல ஆரோக்கியம் வருகின்றது. நம்முடைய பயிற்சி மூலம் தன்னம்பிக்கை பிறக்கிறது. வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறையில் அதிக அளவில் கிடைக்கும் மத்தி மீன்களால் மீனவர்கள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறை கடற்பகுதியில் கடந்த சில தினங்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் படகுகளில் மத்தி மீன்கள் அதிகமாக கிடைத்து வருவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது மத்தி மீன்கள் சீசன் என்பதால் மத்தி மீன்கள் அதிக அளவில் கிடைக்கின்றன. மேலும் மத்தி மீன்கள் 1 கிலோ 80 முதல் 90 ரூபாய் வரை விற்பனை ஆனதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். அவையின் பொறுமையை சோதிக்க வேண்டாம், மாநிலங்களவையில் வெங்கையா நாயுடு எச்சரிக்கை. விவசாயிகள் பயிர்க்கடன் செலுத்துவதற்கு அவகாசம் அளிக்க வேண்டும், மத்திய நிதியமைச்சருக்கு ராகுல் காந்தி கடிதம். ஸ்டெர்லைட்டில் ஆக்சிஜன் உற்பத்தியை நீட்டிக்க தேவையில்லை,
உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு புதுக்கோட்டையில் மணிமண்டபம் அமைக்கப்படும். சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மெய்யநாதன் பேட்டி. குடிசைகள் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி உறுதி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.